ஹலோ கைஸ், நான் ஜெர்மன் லெக்ஸ்ல திருப்பி வந்திருக்கேன் நாடியோட ரெண்டாவது ரோட்ல போறவன்லாம் தட்டி கேட்க போறோம். ஸோ இது ரெண்டாவது எபிசோட். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் செஞ்சுருந்தோம், அதை போயிட்டு நாங்கள் தேடி பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி உன் லவ் வர்த் இட்டா அப்படின்னு உனக்கு தெரியுமா? எத்தனை லவ்ஸு வெற்றி ஆகியிருக்கு, எத்தனை பேரோட லவ் தோல்வி ஆகியிருக்கு அப்படின்றத நாங்கள் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ரோட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், குட்டி யாழ்ப்பாணம் ஏகே வெள்ள வார்த்தையில் இருக்கிறேன். வாங்க போயிட்டு எவனையாச்சும் டிஸ்டர்ப் பண்ணி கேட்போம். இப்போ வேலண்டைன்ஸ் டே வருது தானே, உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்வை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ்வே இல்லை, ஏன்னா நான் கொண்டோண்டு போ சிஸ்டராக போயிருந்தது. ஃபர்ஸ்ட் லவ் அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் லவ் வந்து என் பெற்றோர் மட்டும்தான். அதை விட கூடுதலாக அன்பு செஞ்சால் என்னோட சகோதரியை, அதுதான் எந்த ஃபர்ஸ்ட் லவ், அதான் வேலண்டைன்ஸ் டே. இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? என்ன பிளான், சிங்கிள்னால வீட்டில் தான். வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன சார் பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா? இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லை, சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு இல்லை ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் லவ்னா அம்மா தான் எப்பவுமே. வேலண்டைன்ஸ் டே வருது இல்லை, என்ன என்ன பிளான் வச்சு? பிளான் வந்து எங்கள் சரி அவுட்டையும் கூட்டி போயிட்டு டின்னரோ என்ன சரி சாப்பாடு தான். பெரிய வயசும் இல்ல, எதையுமே ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இதுவும் இல்ல. சடன்லி அவங்களோட அப்பா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு, நான் போயிட்டேன். அவ்வளோதான், அவ்வளோதான். பெஸ்ட் லவ் அவர் தான், அவரே மேரி பண்ணி முடிச்சாச்சு. எத்தனை வருஷம் லவ்? லவ் வந்து 5 வருஷம் லவ், மேரி பண்ணி 1 வருஷம் ஆகும். அந்த லவ்வில் வந்து என்னத்தை சரி மாற்றுவீங்களா, ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அப்படியே இருந்தது அந்த ஸ்டோரி? அப்படியே இருந்தால் நல்லது. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்ன பிளான் வைக்க, நாங்களே வயசு போனோம், என்ன வச்சிருக்கோம். இப்போ உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன ஃபர்ஸ்ட் லவ் பற்றி? பர்சனாலிட்டி நல்லா இருக்கணும், அண்ட் பர்சனாலிட்டி அண்ட் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். நம்மள ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாதிரிக்கு டேட்டிங் போன ரெண்டு பேரும் காசு போட்டு அந்த மாதிரிக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கு. மேக்கப் ஆகிருச்சு. அங்கே உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்? நோ, ஃபர்ஸ்ட் லவ் இல்லை. இல்லை, அப்படி ஒன்று இருக்குல்ல, இருந்த தோல்வியாக போச்சு. ஓ, தோல்வியாக தான் போச்சு. சரி, இப்போ காதல் தோல்வியில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ இந்த வேலண்டைன்ஸ் டேயில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு லவ்வே இல்லாதவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது நல்ல லவ் இல்லாமல் நல்ல வாழ்க்கைன்னு சொல்லலாம். லவ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரீங்க? லவ் பண்ணாதலே, பேசாமல் வீட்டுறது. இப்போ உங்களுக்கு முதல் காதல் இருந்துச்சா? என் ஹஸ்பண்ட் இருந்தே அவர் மேரி பண்ணினார், அதுக்கப்புறம் இறந்துட்டார். இப்போ 1 வருஷம் 4 மாதம் ஆயிட்டு. அன்பான மனுஷன் தான் அவர். அதே மாதிரி காதல் மாப்பிள்ளை இருக்கும்போது வாழ்க்கையிலே கிடைக்காது.